ஜான்சன். இந்த நாளில் ஒரு புதிய காணொளியில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தகவல் பார்க்க இருக்கிறோன்னா, ஆதார் வெப்சைட்ல சமீபத்தில் நிறைய ஃபியூச்சரை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அதாவது ஒவ்வொரு வசதிகள் சொல்லுவோம், நேம் சேஞ்ச் பண்ணுறது, இப்படி என்னென்ன வசதிகள்லாம் ஆன்லைன்லேருந்து ரிமூவ் பண்ணியிருக்காங்க. தற்போது என்னென்ன வசதிகள்லாம் ஆன்லைனில் நம்ம பண்ண முடியும், அது குறித்த விரிவான தகவலை தான் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் சின்ன என்ட்ரோ கொடுத்தது, என்னோடய சேனலில் நீங்கள் பிளேலிஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொப்பில் இருக்கும். மோட்டிவேஷன், கிராம சபை அஜெண்டா, ஏரியா சபை, சேமிப்பு திட்டங்கள், அரசு செய்தி வெளியீடு, மகாத்மா காந்தி தேசிய உறுப்பு திட்டம், பேரூராட்சி, வருவாய்த்துறை, பதிவுத்துறை, அரசு வேலைவாய்ப்பு, டெக்குடிகள், கிராம சபை சட்டம், கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டுகள், கிராம சபை ஆலோசனை, கோவிட்19 அரசு நலத்திட்ட திட்டங்கள், உள்ளாட்சி, ஜிபிடிபி, ஆர்டிஐ, கிராம சபை தொகுப்பு, இப்படி பல்வேறு துப்புல 600க்கும் மேற்பட்ட காணொலிகள் உள்ளது. டைம் கிடைக்கும் போய் பாருங்க, பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பயனுள்ளதா மட்டும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து என்னோட பதிவு உங்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோ நினைவுகளை போகலாம். முன்னாடி ஆன்லைன் வழியா நம்ம வந்து அட்ரஸ் சேஞ்ச் பண்றது, நேம் சேஞ்ச் பண்றது, ஜெண்டர் ஃபீமேலா மேலா அது சேஞ்ச் பண்றது, டேட் ஆஃப் பர்த் சேஞ்ச் பண்றது, இந்த 4 ஃபெசிலிட்டி பிளஸ் ஆதார் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி POI, அதுவும் ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ், இந்த 5 சர்வீஸ்களை நம்ம ஆன்லைனில் பண்ணிட்டு இருந்தோம். தற்போது சமீபத்தில் ஒரு நியூ அப்டேட்டாக அவங்க கொடுத்து ஒரு சில வசதிகளை நீக்கிட்டாங்க. தற்போது நம்ம ஆன்லைனில் வந்து டவுன்லோட் ஆதாரை டவுன்லோட் பண்ணிக்கலாம், PVC ஆதார் கார்டு வேணால் அப்ளை பண்ணிக்கலாம், அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். அதை தவிர உங்களுடைய பெயரோ டேட் ஆஃப் பர்த்தோ ஃபீமேலா ஜெண்டரா அது சேஞ்ச் பண்ண முடியாது. அந்த ஆப்ஷன் எல்லாம் எடுத்துட்டாங்க. அந்த அப்டேட்டுக்கு வந்து நியரஸ்ட் ஆதார் சென்டரை அணுகுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது போக அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெட் ஆஃப் ஃபேமிலி, உங்களுடைய ஃபேமிலி ஹெட் மெம்பர் ஐடி கொடுத்து அதை ரெக்வெஸ்ட் கொடுத்து அவங்க ஆதார்குள்ளே போய் அப்ரூவ் பண்ணிங்கன்னா அதே அட்ரஸ் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். டாக்குமெண்ட் அப்டேட் நான் சொன்னேன், POI ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டி, ப்ரூஃப் ஆஃப் அட்ரஸ் வந்து ஆன்லைனில் இப்போதைக்கு பண்ணிக்கலாம். அது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லேயே போயிட்டுருக்குது. 14/6/2023 வரைக்கும் பண்ணிக்கலாம். இது குறித்து ஏற்கனவே ஒரு காணொலி வெளியிட்டிருக்கிறேன், தெளிவாக எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் இது அப்ளை பண்ணியிருந்தேன், எனக்கு அப்ரூவ் ஆகிட்டு அது வேணால் உங்களுக்கு கீழே காமிக்கிறேன். ரெக்வெஸ்ட்டில் பாருங்கள், டாக்குமெண்ட் அப்டேட் கொடுத்துருந்தேன் 17/3, அது எல்லாமே அப்ரூவ் பண்ணிட்டாங்க. ஸோ யாரெல்லாம் ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷம் ஆகிட்டோ இல்லை 5-6 வருடங்கள் ஆகிட்டு அப்படிங்கிறவங்க இப்போ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் கொடுத்துருக்காங்க, இப்போவுமே நீங்கள் அப்டேட் பண்ணிக்கிடுங்க. இல்லாதவங்க அப்புறம் நீங்கள் டேட் முடிஞ்ச அப்புறம் அவங்க வந்து உங்களுடைய ஆதார் கார்டு இன்வேலிடில் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் அப்டேட் பண்ண சொல்லுவாங்க, அப்போ காஸ்ட்டு ஃபைன்னு சொல்லி போங்க. எப்படி ஒரு பேன் கார்டு வந்து இலவசமாக லிங்க் பண்ணலாம், அப்புறம் 500 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி போகுதோ, அதே போல் இந்த ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிட்டியும் தற்போது இலவசமாக கொடுத்துருக்காங்க, இப்போவுமே பண்ணிவிடுங்க. பிறகு வந்து சார்ஜஸ் வந்து கண்டிப்பாக அதிகமாக இருக்கும், அப்போ நிறைய பேர் பண்ணுவாங்க, அந்த கியூவு ஸ்லோனஸ் நிறைய இஷ்யூ இருக்கும். இப்போ ஃப்ரீயாக போய்ட்டுருக்கு, இப்போதே இந்த வாய்ப்பை பயன்படுத்திடுங்க. ஸோ இனி யாராவது ஆதார் கார்டில் நேம் டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னா உங்களுடைய நியர்பை ஆதார் சென்டர் இல்லைன்னா ஆதார் ஆத்தரைஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் இல்லை பேங்க்கு அங்கே போய் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிடுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து என்னோட பதிவில் உங்களுக்கு நான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் கிளிக் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நாள் பதிவு சந்திப்போம். நன்றி நண்பர்களே.